Hello friends, welcome to Prabhas Designs. The blouse touch pudichona paakradhu ivlo alaga irukum. Left and full stone work bead work layer ready pannirken. Sollapona maximum full ah complete ah stone work varama ready pannirken. Normal ah neckline kuduthittu adukapra nalla curve shape la oru follow panni varumbodhu andha neckline normal ah illama konja curve kuduthu varumbodhu bend kuduthu varumbodhu look paakradhukku alaga irukku. அந்த ஒரு ஒரு கார்னர்லேயும் திலகம் ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வர பேலன்ஸ் கரடா எல்லாமே ஜர்கன் ஸ்டோனு வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஜர்கன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உள்ள ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸாக பார்த்து வாங்கணும். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் போட்டும் போது நம்மளுக்கு டிசைனு சிம்பிள் டிசைனில் ஃபாலோ பண்ணும்போது கூட ரொம்ப அழகாக வரும். அதனால் எப்பவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி வச்சு போய் ஒர்க் பண்ணுங்க பிக்னஸ்லாம். நான் எப்பவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான் போடுவேன். அதனால தான் என்னோடய டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சேம் மாடலே இன்னொருத்தவங்க போடுறத விட நான் போடுற டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக காமிக்கும். அதுக்கு மெயின் காரணம் ஃபினிஷிங் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸும் காரணம். அதனால் நீங்கள் மெட்டீரியல்ஸும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி என்னை கரெக்டாக நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்லீவ் போர்ஷனுமே நல்லா கிராண்டாக ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டு மேங்கோ ஃபாலோ பண்ணிவிட்டு மேங்கோவில் ஃபுல்லாக ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே பேக்கில் கொடுத்து அந்த ஜர்கன் ஸ்டோனே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஜர்தோசி ஃபில்லிங்லாம் அட்வான்ஸ் லெவலில் சொல்லி தருவேன். நீங்கள் ரெண்டு லெவலுமே கற்றுக்கிட்டால் தான் பார்க்குற மாடல் எல்லாமே செய்ய தெரியும். அதனால் என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு இது மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணி போட்டுக்குங்க. அதை நீங்கள் பிஸ்னஸாகவும் செய்யுங்க. உங்களுக்கு ரெடி பண்ணி போடும்போது அது ஒரு சேவிங்ஸாக வரும். அதே நீங்கள் பிஸ்னஸாக செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே மாதம் 10,000 20,000 ஈஸியாக சம்பாதிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சாரீ கலரும் பிங்க் கலர் தான். அவங்க நான் ஒரு 4-5 ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு ப்ளவுஸில் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு, ஒரு ப்ளவுஸில் த்ரெட் ஒர்க்கு, ஒரு ப்ளவுஸ் ஸ்டோன் ஒர்க்குன்ட்டு கொஞ்சம் வெரைட்டியாக கேட்டாங்க. அதனால் இந்த ப்ளவுஸில் அவங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பாடம் நெக் ஷேப்பு கரெக்டாக வரைஞ்சிட்டு வரைஞ்சது மேலே செயின் ஸ்டிச் 2 லைனு, 1 லைன் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 1.5 இன்ச்சு அளவில் கொஞ்சம் கேர்வாக வர மாதிரி லைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த கேர்வ் லைன் ஃபாலோ பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச்சு அப்புறம் சுகர் பீடு 2 லைன் கொடுத்து அந்த கேர்வில் அவுட்டர் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கேர்வ் வர இடத்துல, அந்த பாயிண்ட் வர இடத்துல எல்லா இடத்துலையும் திலகம் ஷேப்பில் ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்டோனுக்கு திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு அதை சுற்றி ஜர்தோசி கரெக்டாக ஒரு பாயிண்ட் கேப் விட்டு மறுபடியும் அதுலேயே ஜர்தோசி கொடுத்துட்டு ரெண்டு ஜர்தோசிக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோனு கோல்டு கலர் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து திலகம் ஷேப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லா கார்னர்லேயுமே கரெக்டாக திலகம் ஷேப் கொடுத்துருக்கேன். கரெக்டாக அது மாதிரி எல்லா கார்னர்லேயும் திலகம் ஷேப் கொடுக்கும்போது நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு முதல்ல ஜர்தோசி ஃபாலோ பண்ணிட்டேன். ஜர்தோசி கரெக்டாக ஒரு பாயிண்ட் கேப் விட்டு ஜர்தோசியை ஃபஸ்ட்டு கரெக்டாக தச்சிட்டே வந்துடணும். வந்துட்ட பிறகு ஸ்டோன் ஓட்டுறதுக்கு கரெக்டாக 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டோன் ஓட்டிகிட்டே வரணும். ஜர்கன் ஸ்டோன் ஓட்டியிருக்கேன். இந்த ஜர்கன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா ரிச் லுக்காக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியானாலும் ஷைனிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு போடும்போது அப்படியே அழகாக அவ்வளோ அழகாக டால் அடிக்கும். அதனால் ரிசப்ஷனுக்கெலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணி அங்கங்கே டாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது பேக் போர்ஷனு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு.
நம்மளுக்கு என்ன நெக்லைன் ஃப்ரண்ட் போர்ஷனோ அந்த லைன் நெக்லைன் கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்சதுலேயே செயின் ஸ்டிச்சு சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக 1.5 இன்ச் கேப்பில் நம்ம பேக்கில் கொடுத்த மாதிரியே அந்த வளைவு ஷேப் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த ஒரு ஒரு பாயிண்ட் வளைவு கார்னர்லேயுமே ஒரு பெரிய திலகம் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஜர்கன் ஸ்டோனு கரெக்டாக 1.5 இன்ச் கேப்பில் கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷனுமே ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு நல்லா ஸ்லீவ் நல்லா கிராண்டாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைனு செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் லைனு ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்லீவ் லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரெண்டு மேங்கோ இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த மேங்கோவில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் கரெக்டாக ஒரு லைன் சுகர் பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் மறுபடியும் இன்னொரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கோல்டு கலர் ஜர்கன் ஸ்டோனும் ஒயிட் கலர் ஜர்கன் ஸ்டோனுமே கரெக்டாக வர மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக ஒட்டிட்டேன். ஒட்டின பிறகு உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ஜர்தோசியை ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஜர்தோசியை ஃபஸ்ட்டு லைன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 1/2 இன்ச் நம்ம கரெக்டாக அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றா வரும்போது வந்து கொடுக்கும்போது இது இந்த ஃபில்லிங் வரும். இது பேர் ஜர்தோசி ஃபில்லிங், மேட் ஃபில்லிங்ன்ட்டு சொல்லுவாங்க. இல்லை டபுள் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், உள்ள பிங்க்கு அவுட்டரில் கோல்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி ரெண்டு மேங்கோவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அந்த ரெண்டு மேங்கோவுக்கு சென்டராக வர இடத்துல திலகம் ஸ்டோன் ஒன்று ஒட்டி சுற்றி சுகர் பீடு ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் கிராண்டாக கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ட்ரையங்கிள் மாதிரி கொடுத்துட்டு அந்த ட்ரையங்கிளுக்கு நடுவில் அதே மாதிரி திலகம் ஸ்டோனு சுகர் பீடு ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு ஜர்தோசின்னு கொடுத்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோனு சின்ன ஒட்டர் ஸ்டோனு திலகம் ஷேப்லேயே கரெக்டாக ஓட்டிட்டு அவுட்டரில் சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக அதை கவர் பண்ணுற மாதிரி ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே நம்ம பேக்கில் ஃபாலோ பண்ண மாதிரி ஃபுல்லாக ஜர்தோசி கரெக்டாக 1/2 இன்ச்சில் கரெக்டாக கொடுத்துட்டு அப்புறம் ஜர்கன் ஸ்டோனும் கரெக்டாக 1/2 இன்ச் கேப்லேயே கரெக்டாக ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷனும் ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.